हलो फ्रेंड्स वेलकम टू रिया समयल नम्म पाक्कपोरुदु आमला जूस एप्डी सेय्यरदु अप्पडिनु सोल्लि पाक्कलाम अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्न अप्पडिन्रद पाक्कलाम वांग इदुल नरैय सत्तुक्कल इरुक्कुदु अप्पडिन्रदनाल नींग इंद நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், ராவா கூட சாப்பிடலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்புக்கு பதிலாக ஹனி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ரெக்டினாவை பாதுகாக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் விட்டமின் சியும் இதில் அதிகமாக இருக்குது. தக்காளியை விடவும் ஆப்பிளை விடவும் இதில் அதிகமான விட்டமின் சி அண்ட் இ இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் செல்லுகளை வந்து இது வந்து அழிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ லேடிஸ் வந்து இந்த ஜூஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுகர் லெவலை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும், ரெட் பிளேட்ஸ் அதிகமாக உருவாகிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்றதுனால இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். லெமன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேண்டாம், ஒரு கால் பாகம் போதும், அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக வெட்டினாலே போதும். கொஞ்சம் ராக் சால்ட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால ரொம்ப நன்மை நமக்கு. ஆரஞ்சு பழத்தை விடையும் அதிகமான விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில். ஆப்பிளை விட 2 மடங்கு சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த நெல்லிக்கனிக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து பச்சையாக சாப்பிட்டாலோ இல்லை ஜூஸாக சாப்பிட்டாலோ இல்லை வதங்கிச்சு இல்லை ட்ரையாக ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதோட சத்துக்கள் வந்து எதுவுமே வீணாக போகாது. இதோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து ரொம்ப யங்காக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்கள்லாம் வந்து இது மூலமாக வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இது மூலமாக நிறைய அயன் விட்டமின் நிறையவே நமக்கு கிடைக்கும். முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய ரெக்டினா அது வந்து ரொம்ப பாதிப்படையாமல் நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கேன்சர் செல் வராமலும் இது நம்மளை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது டயட்க்கு ஏன் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது காலையிலே 1 கிளாஸ் அப்படி குடித்தோம் அப்படின்னாலே நமக்கு போதும். எப்போவுமே 4 நெல்லிக்காய் எடுத்து நீங்கள் ஜூஸ் எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு நெல்லிக்காய், ஒரு 5 டிராப்ஸ் லெமன் ஜூஸ், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 48 டேஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காவோட ஜூஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும். நீங்களே வந்துட்டு இதை பார்ப்பீங்க, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ரெட் பிளேட்ஸ் வந்து நிறைய நம்மளோட உடம்பு வந்து ஒரு உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப துணையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அப்படியே ராவாக சாப்பிட்றதுக்கு பழகி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இது மாதிரி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு இதை மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் லெமன் சேர்த்தா போதும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஜாரில் நெல்லிக்காவை சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். சீட்லாம் இல்லாமல் கலரும் மாறாமல் இருக்கும். இதில் நீங்கள் புழிஞ்சிட்டு அரைச்சிங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். அதில் இருக்க தொகுப்பு சுவையை எடுத்துட்டு இதோட புளிப்பு வந்து அந்த தொகுப்பையை டாமினேட் பண்ணிடும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் செல்லுகளை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும், நம்மளோட பாடியில் கேன்சர் வராமல் பாதுகாத்துக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போதும், நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை போட்டாச்சு, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குடிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இருமல் வரும், அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். ஒரு சிலர் கேரட் பீட்ரூட் ஜூஸ்லாம் அடித்து அப்படியே குடிப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அப்படி குடிச்சிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணதை இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது 2 பேருக்கு சரியாக இருக்கும். ரொம்ப தோப்பு டேஸ்ட் இல்லை, அந்த உப்பும் லெமனும் ரொம்ப கரெக்டாக நல்லா இருக்குது ஜூஸு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.